ஏன் உங்கள் பாஸ் வந்து நிற்குது, எந்த இட பஸ் வந்ததையோ ஒரு பாஸ் வந்து நிற்குது. அவள சாமி ஊர் பேரை சுற்றி கொண்டு அப்படியே வருது. நல்ல ஒரு கடையில் இருக்குது. சரி அப்படியே பார்த்தோம்டா, இதில் சந்திர ஐஸ்கிரீம் கடை வந்து தேங்குளால் வேண்ட போகிறோம். தேங்குளால் கேமரா ஆ யூடியூப் உள்ளுக்கும் தேங்குளால் நூறுவா தேங்குளால் வேண்டுவோம். தேங்குளெல்லாம் பூந்திக்கும் தேங்குளால் இல்லாங்க நூறுரூவாக்கு. எவ்வளோ ஒன்று ஒன்று எவ்வளோ தேங்குளால் நூறுரூவா தேங்குளால். நீங்கள் சே ஆ என்ன நன்றி இங்கே பூந்தி தேங்குளால் பூந்தி சாப்பிட்டா கீழே கருத்துக்களை பதவி விடுங்க. சரியோ சரியதா கச்சான் சோழன் பொறி பாருங்க கச்சான் சோழன் பொறி கச்சான் வாங்குவோம். கச்சான் வறுக்குறீங்களே வறுக்குறீங்களோ யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம். யூடியூப்பில் போடுவோம் பிரச்சனை இல்லை. ஆ எந்த ஊர் காச்சான் ஐயா எந்த ஊர் காச்சான் மௌனியா வேறு நூறுரூவா தாங்க பட்டாணி வந்து என்ன பட்டாணி எழுதணும் மூன்று பட்டாணியில கிளந்து தாங்க பாட்டி நூறுரூவா என் காணாது ஓ மூண்ட என் கிளக்கு கிளந்து ஓ என்ன போட்டுருவோம். சரி கச்சான் பருக்க சட்டி பாருங்க கச்சான் பருக்க தாச்சி சட்டி. நன்றி பாட்டி போட்டு வாங்கண்ணா. இந்த தேங்குளர் பூந்தி சின்ன வயசுல தான் சாப்பிட்ருப்பீங்க பக்கோடா துதல் வாங்கி கொள்வோம். துதல் 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 வாரம் பொருங்க நூறு கிராம் அறுபதோ எனக்கு காக்கிலோ தாங்க பான் பான் எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா தோதல் காக்கிலோ பாருங்க பதினஞ்சு ஐம்பது ரூபா வந்துட்டேன். எவ்வளோ இருக்கும் நீங்கள் செய்கிறீங்களோ தோதல் பாருங்க. நீங்கள் இந்த சூப்பு தடியெல்லாம் சாப்பிடாங்க ஞாபகம் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. சரி சரி அது அதில் வேண்டியது ஓம்பாட்டி நன்றி. பாட்டி எந்த ஊர் நீங்கள் செய்கிற நீங்களா நீங்களா செய்கிறது வாங்கி விற்கிறது அங்கே இல்லை இங்கே வேணும் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமே இல்லை உங்களுக்கு. எவ்வளோ பாட்டி இது இந்த முட்டை விற்கிறது இது நிது என்ன இது விடியாம தட்டு இது ஒன்று முப்பது ரூபா சுலகு நூற்றி ஐம்பது பாருங்க பனையோலையில் வேண்டு இப்போ எங்கள் வீட்டில் படி ஒன்று இருக்குது.
விளையாட்டு ஜாமான் கடை அவ்வளவு படம் எடுக்கலாமா போட்டோ எடுக்கலாமா படம் எடுக்க ரமேஷ் கராம் சுண்டல் பாருங்க நீங்க எந்த இடம் பண்ண நீங்க தங்கி இருந்த வேலை செய்வீங்க ஐயா இருக்கோம் வாடே கராம் சுண்டல் நூடுல்ஸ் மரவழி பொரியல் சரியோ ஐயா நன்றி ஐயா இப்போ இது வந்து சைலோ ஐஸ்கிரீம் கரையா சைலோ சைலோ ரியோ அங்கே போவோம் வாங்க வாங்க ஒன்று கூப்பிட்ற போவோம் படம் எடுக்கலாம் இல்லை லோகு படம் எடுக்கலாம் இல்லை என்ன ஐஸ்கிரீம் குடிக்கிறதா உள்ளுக்கு போய் ஐஸ்கிரீம் குடிக்க போகும் என்ன குடிக்க போகிற ஐயா மேன் என்ன மட்டும் நான் என்னத்தை பார்க்க சரி அடுத்து சாப்பிடு அண்ணன் என்னென்ன இருக்குது எனக்கு பாதாம் பாலம் பாதாம் பாலமும் நான் உண்டு ஒரு பாதாம் பாலம் மெட்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மெகா இருக்கும் மெகா மெகா போடுங்க ஒன்று மெட்டர் பாதாம் பால் சரி எடுக்கலாம் சரி எல்லாரும் ஐஸ்கிரீம் வந்து விட்டது பாருங்க ஐஸ்கிரீம் இது வந்து பாதாம் பால் சரி பாதாம் பால் வந்து தான் கூட இல்லையா இது போட்டுக்கிறேன் ஏதோ பாதாம் இந்த பாதாம் இதை வந்து அரைச்சி போட்டு போட்டுருங்க இங்கே அதான் இந்த மாதம் அடிக்கலாம் இல்லை இது வந்து மெகா ஸ்பெஷலோ சின்ன பிள்ளைக்கு சாப்பிட்டு இந்த காஜு இதான் வந்து பாருங்க காஜு ஆட்டையை போட்டா ஒன்று எடுப்போம் நல்லா இருக்குங்க கலந்து குடிக்க முடியாது மாட்டாப்படி இருக்கு ஐஸ்கிரீமே கனகாலத்தை கூட கூட ஐஸ்கிரீம் தான் குடிக்கிறேன் குடிக்க முடியும் பாதியா பாதாம் பா நல்லா இருக்கு முடிச்சு முடிச்சுட்டேன் சரியோ அப்படியே தொடர்ந்து உங்களை கடையில் எங்கள் காட்டிக்கணும் உங்களுக்கு போகாமல் அப்படி வெளியாக இருந்து காட்டிக்கொண்டு அப்படியே விட்ட போகிறோம் மற்றவங்களா தேங்குழல் பூந்தியெல்லாம் மூண்டி வச்சுக்கிறேன் இப்போ பில் போகிறேன் அண்ணா எவ்வளோ அண்ணே பாதாம் பால் எவ்வளவு பாதாம்பால் 150 படம் எடுக்க விட்டதுக்கு நன்றியா நான் இப்படி தொடர்ந்து வலிக்கிட போகிறோம் என்ன ஐஸ்கிரீம் குடிக்கிறா குடிச்சாலும் ஐஸ்கிரீம் அண்ணா பாதாம் பால் சுத்தமான தண்ணி குடிக்கிற மாதிரி வேற ஆகுது ஐயா நம்ம வந்து வரோம் பருத்தத்துற பஸ் எல்லாம் போகுது பாருங்க அப்படி அங்கே கடையில் எங்காது நம்ம ரியோ ஐஸ்கிரீம் கடை சரஸ்வதி உணவகம் செல்வச்சென்று இவரு பேருந்து போற வீதி போல இந்த வந்து லிங்கம் ஐஸ்கிரீம் கடை இருக்கு லிங்கம் கூடுவா சனவே இல்லை இந்த சனங்க கூட வெள்ளிக்கிழமை தானே இருந்தாலும் திருவிழாண்டா தான் நிறைய பேர் வருவீங்க சரியோ இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்னா என்ன ஐஸ்கிரீம் மற்றது வந்து இது பாதாம் பால் அதெல்லாம் குடிச்சு போட்டு இப்போ இவ்வளோ தாங்க அதை போகிறோம் சரியோ
இதுக்கு முதல் வந்து செல்வ சின்னதின் அதாவது கோவில் உள்ளுக்கெல்லாம் போய் எல்லாம் சுற்றி எடுத்துக்கு போட்டேன்னா இந்த காணொலியை போய் பாருங்க. சரியோ இப்போ இந்த காணொலியை இதோட நிறைவு செய்கிறேன்.